அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு முன்னெடுப்பு இரவு நேர ஊரடங்கு ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு இது என்ன பலனை தரும் அரசு கொரோனா கட்டுப்படுத்துறதுக்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு எப்படி பாக்குறீங்க இப்ப தேவை வந்து என்னங்கிறது ஒண்ணு இருக்கு ஏற்கனவே ஜெகதீஸ்வரன் ஏராளமான விஷயங்களை சொல்லிட்டாரு நான் அதுக்குள்ள போகல ப்ராப்ளம் என்னன்னா இப்ப நிறைய டாக்டர்கள் பற்றாக்குறை இருக்கு நர்சஸ் பற்றாக்குறை இருக்கு டெக்னீஷியன்ஸ் பற்றாக்குறை இருக்கு நீங்க வந்து தூய்மை பணியாளர்கள் பற்றாக்குறையா இருக்கா போன முறை அதிமுக அரசு ஆட்சி பொறுப்புல இருந்தபோது சொன்ன எந்த ஒரு வார்த்தையையும் அது நிறைவேற்றல டாக்டர்ஸையோ அந்த மாதிரி ரெக்ரூட் பண்ண எல்லாத்தையும் நிரந்தரப்படுத்துவோம்னு சொன்னாங்க நிரந்தரப்படுத்தல ஒரு மாசம் சம்பளம் கொடுக்க போறேன்னு சொன்னாங்க கூடுதலா அதை கொடுக்கல நீங்க வந்து அவங்க கொரோனாவால் பாதிக்கப்பட்டா அவர்களுக்கு 2 லட்சம் சொன்னாங்க எந்த டாக்டருக்காக கொடுத்துருக்காங்களான்னு இறந்து போனா பணியில் இருக்கும்போது கொரோனா பணியில் இருக்கும்போது இறந்து போனா 50 லட்சம் சொன்னாங்க ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்னொரு டாக்டருக்கும் கொடுத்துருக்காங்களே தவிர அதை தவிர யாருக்கும் கொடுக்கல கார்பரேஷனும் கொடுத்தாங்க போலீஸ் கமிஷனர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தலையிட்டு போலீஸ் கொடுத்தாங்க டாக்டர்ஸுக்கு நர்ஸுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யாராவது கொடுத்துருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் எதுவுமே கிடையாது என்ன நடக்குது இன்னைக்கு நான் வரும்போது டிவியை பார்க்கலாம் ஏராளமான பேர் நீங்க வந்து ட்ரெயினுக்கு போறாங்க ஏன்னா ட்ரெயின் இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல 500 ரூபா ஃபைன் போடுறீங்க மாஸ்க் இல்லைன்னா ஆனா அதோட ஏசி அனுப்பிடுறீங்க பாத்தீங்களா ஒரு 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 நாள் யூஸ் பண்ற மாதிரி ஒரு மாஸ்க் கூட கொடுக்க மாட்டீங்க உங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய நோக்கம் என்னது காசு வசூலிக்கிறது தானே உண்மையிலே அவருடைய உயிர் சம்பந்தமான இது இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க கூட 100 ரூபா வாங்கிட்டு கூட ஒரு மாஸ்க் கொடுத்து கொடுப்பீங்க அதுதானே பண்ணுவீங்க அது எதுவுமே நடக்கலையே எந்த இடத்துலயுமே நடக்கலையே பிரதமர் முன்மொழிகிறாரு பிரதமர் எல்லாம் பேசாதீங்க அவர் வந்து பிரதமர் இந்த பிராக்கெட்ல போடுவாங்கல்ல அதாவது ஐஜி டிராபிக் அப்படிங்கிறது மாதிரி நம்ம பிரதமர் அவர் வந்து தேர்தல் அப்படின்னு நீங்க பிராக்கெட்ல போட்டுக்கலாம் அவர் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாருங்க அவர் எந்த காலத்துல நீங்க போன தடவை சொன்ன இன்னைக்கு கூட அவர் ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு ஆளுநர்கள் கூட நடத்துறாரு முதலமைச்சர்கள் கூட நடத்துறாரு நிபுணர்கள் கூட நடத்துறாரு பல்வேறு ஆலோசனைகளை அவ்வப்போது 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது நடத்திட்டு தான இருக்காரு கொரோனா பரவலை தடுக்க அதெல்லாம் சரியான நடவடிக்கை முன்னெடுப்பா பார்க்க மாட்டீங்களா குதிரை 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 ஓடி போன பிறகு லாயத்தை பூற்றவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க ஏங்க எவ்வளவு நாள் எல்லா பத்திரிகைகளும் ஊடகமும் ஏங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க போய் இதை பாருங்க அப்படின்னு சொன்னா இதை பார்க்காம ஒரு தேர்தல் வேலை மட்டும்தாங்க பார்த்துட்டு இருந்தாரு வேற யாரையோ அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு ஆக்சுவலா எதிர்கட்சி எல்லாம் சரின்னு விட்டுட்டு வந்தா ரவிசங்கர் பிரசாத் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா தோல்வி பயத்தினால அவங்க இப்படி சொல்றாங்க போ இந்தியா முழுவதும் இப்படி 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 மொத்தமா அவுத்து விட வேண்டியது கும்பமேளாவை நீங்க தடுக்க முடியல ஒரு 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 தப்லீக் ஜமாத் மாநாடு நடந்துச்சுன்னா என்ன அடி அடிச்சாங்க நான் டாக்டர் இருக்காரு அவர் ரொம்ப 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 ரீசனபிளா அவர் ஆர்கியூ பண்றவரு ஆனா அவர்கிட்ட நான் சொல்ல விரும்புறேன் ஒரு தப்லீக் ஜமாத்து போனாங்க ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சிங்கிள் சோர்ஸ் உங்க கவர்மெண்டோட அப்ரூவல் இல்லாம ஹெல்த் செக்ரட்டரி அதை சொல்லியிருப்பாங்களா நிறைய விமர்சனம் வந்த பிறகு சொன்னாங்கல்ல எனவே டைவெர்ட் பண்றதா இவங்களுடைய வேலையா இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நமக்கு தேவை தடுப்பூசி போதுமான அளவுல கொடுக்குறீங்களா மருந்துகள் போதுமான அளவுல இருக்கா ரெம்டெசிவிர் இல்லைன்னு சொல்றாங்க தடுப்பூசி இல்லைன்றாங்க இவர் சொல்லிட்டா நாங்க போதுமான அளவுக்கு கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல தானே பாக்கணும் கொடுத்ததெல்லாம் வந்துருச்சான்னு பாக்கணும் ஒரு வருஷத்துக்கு மேல இங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸும் செவிலியர்களும் மிகப்பெரிய உண்மையிலே நான் ஒரு 4 நாளைக்கு முன்னால போனேங்க நம்ம 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 தலைவர்களை எல்லாம் போய் பார்க்க சொல்லணும் ஆக்சுவலா 100 பேர் 150 பேர் வரிசையில இருக்காங்க ஜிஹெச்ல அதுல இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் நர்ஸ் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீங்களும் நானும் நம்ம சில மணி நேரம் இருக்க முடியுமான்னு தெரியல 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்கார்ந்து இருக்காங்க அவங்க டீ குடிக்கிறது கூட நேரம் இல்லாம அப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப கூடுதலா இதை நியமிக்கணுங்கிற எண்ணமே வரலையே அரசாங்கத்துக்கு முதலையை சிறப்பாக கையாண்டது போல இரண்டாவது அலையும் சிறப்பாக கையாளுவதற்கு நாங்கள் காத்திருக்கோம் நிச்சயம் செய்வோம்
குறிப்பா மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது நம்மட்ட கொரோனா பரவல் குறைவா தான் இருக்கு இரண்டாவது அலையிலையும் இருந்தாலும் தேவையான படுக்கை வசதி உள்ளிட்ட எல்லாமே இருக்கு இதுதான் கையாள முடியும்னு சொல்றாங்கல்ல அது ஒரு நம்பிக்கையா பார்க்க மாட்டீங்களா டாக்டர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஒரு லாஜிக்கலா இதாத்தான் பேசுவாரு ஆனா அவங்க கட்சி சொல்லி இருக்கிறதுனால அப்படி பேசுறாரு ஒவ்வொரு முறையும் நாங்க மத்தவங்களோட அங்க நாலு பேர் செத்து போனாங்க நாங்க மூணு பேர் தான் சாவு கொடுத்துருக்கோம் இப்படியா பேசுவீங்க உங்களுக்கு மாதிரி வந்து ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் பல மாநிலங்கள்ல இல்லை ஒரு 5000 பேருக்கு ஒரு துணை சுகாதார நிலையம் 25000 பேருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அப்புறம் வந்து தாலுகா தலைமை மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒரு பக்கா ஸ்ட்ரக்சர் நீண்ட நெடுங்காலமாக இங்கே தமிழ்நாட்டில் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கு நீங்க இந்த இந்த ஸ்ட்ரக்சரோட கம்பேர் பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி பண்றீங்களா இல்லையான்னு பார்க்காம இது எதுவும் இல்லாத சில மாநிலங்களோட நீங்க ஒப்பிட்டு கொண்டு இருப்பதே என்னத்தை காமிக்குதுன்னா நீங்க தோத்து போயிட்டீங்கிறத காமிக்குது இல்ல இதெல்லாம் நீங்க கேரளாவையும் ஒப்பிடுறாங்க பக்கத்து ஸ்டேட்டையும் ஒப்பிட்டுதான் ஜெயவர்தன் குறிப்பிடுறாரு கரெக்ட் கேரளால என்ன நீங்க நான் இப்பவும் சொல்றேன் நீங்க அவங்க அவங்க டெஸ்டிங் ரேட் 100,000 பேருக்கு எவ்வளவு பேரை டெஸ்ட் பண்றாங்கன்னு நீங்க கம்பேர் பண்ணுங்க இப்ப தமிழ்நாடும் நாளைக்கு வந்து 50,000 பேரை தான் டெஸ்ட் பண்ணீங்கன்னா இதை விட குறையும் அவங்க இன்டென்ஸ் டெஸ்டிங் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் போர்வர்டுவே அவங்க பண்ணாங்க டெஸ்டிங்கை வந்து எவ்வளவு தூரம் அதிகப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அதிகப்படுத்துறாங்க இந்த தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு இந்த காலத்துல எதையுமே இவங்க பண்ண ஆரம்பிக்கல இன்னொன்னு இந்த காலத்துல அவர் டாக்டர் தான் நான் அவர்கிட்ட கேட்கிறேன் ஒரு நீண்ட நெடுக்காலமாக தமிழ்நாட்டுல ஒரு ஒரு அரசு மருத்துவமனைகள் பக்காவா உருவாக்கப்பட்டிருந்தது இந்த காலத்துல அரசு மருத்துவமனைகளுக்கு நீங்க ஒதுக்கப்பட்ட பணம் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் சரி உலகத்திலேயே ஜிடிபியில மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து 1.26% தான் ஒதுக்குறாங்க இந்த மாதிரியான ஆட்கள் திரும்ப திரும்ப ஒரே ஒரு நிமிஷம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கோம் இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் இந்த 5 வருஷ காலத்துல ஏதாவது பண்ணாங்களா 2000 மத்திய அரசாங்கத்தினுடைய டார்கெட் என்னன்னா 2025 வரும்போது அவங்க 2.25% ஜிடிபியில ஒதுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஈவன் சிஎஸ்ஆர்ல கூட இதை பண்ணல நான் இந்த அரசாங்கம் இருக்கு மாநில அரசுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நாங்க இணக்கமா இருக்கோம் அதனால கூடுதலா வாங்குறேன்னு சொன்னாங்க அதன் மூலமாக ஒரு பைசா கூட வாங்கலங்க மத்தவங்கள சண்டை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க என்பதை பார்க்க முடியுது எனவே இது